ஆடுகோளம் ஜிகர்தண்டா டைரி போன்ற பிளாக்பஸ்டர் படங்களை தயாரித்தவர் பாய் ஸ்டார் கதிரேசன் இவர் ருத்ரன் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் இப்படத்தில் ராகவா லாரன்ஸ் பிரியா பவனி சங்கர் நடித்துள்ளார்கள் வில்லனாக சரத்குமார் மிரட்டியிருந்தார் இந்த படத்திற்கு சாம் சி எஸ் பின்னணி இசை கொடுக்க ஜி வி பிரகாஷ் பாடலுக்கு மட்டும் இசையமைத்திருந்தார் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த காஞ்சனா மூன்று திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதால் ருத்ரன் படத்திற்கும் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது தமிழில் உருவான இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளிலும் டப்பிங் செய்து உலகமெங்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு திரைகளில் பிரம்மாண்டமாக வெளியிட்டனர் இப்படத்தின் பாடல்கள் ஆக்ஷன் காட்சிகள் டான்ஸ் ஆகியவை ரசிக்கும்படி இருந்தாலும் திரைக்கதை பழசு போல் உள்ளதாக விமர்சனம் எழுந்தது இப்படி ருத்ரன் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இப்படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் வகையில் அமைந்திருந்ததால் இப்படத்திற்கு வரவேற்பும் கிடைத்து வருகிறது அதன் எதிரொலியாக முதல் நாளில் படம் பத்து கோடிக்கு மிளக வசூலித்து சாதனை படைத்தது இதற்கிடையே இரண்டாவது நாளிலும் படம் ஏழு கோடி வரை வசூலித்து ஒட்டுமொத்தமாக இரண்டு நாட்கள் முடிவில் பதினேழு கோடியை வசூலாக பெற்றிருக்கிறது நாளையும் விடுமுறை நாள் என்பதால் படத்தின் வசூல் மேலும் அதிகரித்து இருபத்தி ஐந்து கோடியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது